வணக்கம் நண்பர்களே, நம்ம இதுக்கு முன்னாடி பார்ட் ஒன் வீடியோ இதே கூட்டத்தொடரில் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காம நேரடியாக இந்த வீடியோக்கு வந்த மாணவர்கள் அதை பார்த்துட்டு இதுக்கு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். சரி வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். முதல் கணக்கு இங்கே கவனிச்சிங்க அப்படின்னா, A1, A2, A3 என்பன ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் எனில் A5, A10, A15 என்ற தொடர் வரிசை என்ன? அதாவது A1, A2, A3 என்பது ஒரு கூட்டுத்தொடர். அதே மாதிரி A5, A10, A15 அப்படின்றது ஒரு கூட்டுத்தொடரா? அது என்ன வரிசை? அது கூட்டுத்தொடரா பெருக்குத்தொடர் வரிசையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது விடை எப்படி கேட்டிருப்பாங்க அப்படின்னா, ஏ இது ஒரு கூட்டுத்தொடர், பி இது ஒரு பெருக்குத்தொடர், ஏ சி வந்து இது ஒரு கூட்டுத்தொடரும் பெருக்குத்தொடரும், டி வந்து இல்லை இது எதுவுமே இல்லை அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. சரி, பொதுவாக கூட்டுத்தொடருக்கு என்ன ரூல் என்ன? பொது வித்தியாசம் சமமாக இருக்கணும். இங்கே பொது வித்தியாசம் பாருங்கள், A5க்கும் A10க்கும் உள்ள வேல்யூ வித்தியாசம் நமக்கு என்னென்னு தெரியும் பார்த்தீங்க அப்படின்னா, A10 - A5 எவ்வளோ? 5. ஸோ இதுக்கான விடை இது இடையில் இருக்க வித்தியாசம் எவ்வளோ? 5. அதே மாதிரி A15 - A10 வித்தியாசம் எவ்வளோ? 5. ஸோ பொது வித்தியாசன்றது 5 அப்படின்றனால இது ஒரு என்ன தொடர்? கூட்டுத்தொடர் அப்படின்னு மட்டும் நம்ம எழுதலாம். சரி, பெருக்குத்தொடர் அப்படின்றது சமமாக அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ 10/2, 5 - 2, 15/10 கிடையாது. ஸோ இது ஒரு பெருக்குத்தொடர் இல்லை. ஸோ அதனால் இது ஒரு கூட்டுத்தொடர் மட்டும்தான் அப்படின்றத நம்ம விடையாக எழுதிடலாம். சரி, இப்போ ஒரு கவனிங்க, ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அடுத்தடுத்து 3 உறுப்புகள் K+12, K-4K-6, 3K-2 எனில் Kயோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரி, ஒரு கூட்டுத்தொடர் வரிசைனா எப்படி இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கூட்டுத்தொடர் வரிசைன்றது எப்படி இருக்கும்? இரண்டாவது உறுப்புக்கும் முதல் உறுப்புக்கள் வித்தியாசம் தான் என்னது? ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்கும். ஸோ இந்த வித்தியாசம், பொது வித்தியாசம் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் இந்த ஈக்குவேஷனை நம்ம அணுக போகிறோம். சரி, கவனிங்க, 3 வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ என்ன இருக்கணும் அப்படின்னா, முதல் 2 வேல்யூக்குள்ள வித்தியாசமும் 3வது 2வது உள்ள வித்தியாசமும் 1 இருக்கணும். ஸோ டி அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்டர் வச்சு தான் பார்க்க போகிறோம். அப்போ என்ன அது? 4K - 6, அதாவது 4K - 6 - K+2 அப்படின்றதும் எதுக்கு அது எதை சமமாக இருக்கணும்? 3K - 2 - 4K - 6 அப்படின்றதுக்கு என்னவாக இருக்கணும்? சமமாக இருக்கணும். சரியா? ஏன்னா 2க்கான வித்தியாசம், 2-1க்கான வித்தியாசமும் 3-2க்கான வித்தியாசம் என்னவாக இருக்கணும்? சமமாக இருக்கணும். அப்படி சமமாக இருந்தால் தான் அது என்னது? அது கூட்டுத்தொடர். சரியா? இங்கே நமக்கு K கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஒரே ஒரு இருக்கக்கூடிய ட்ரிக்கு. சரி, இப்போ என்ன? 4K - 6. ஸோ மைனஸ் அதில் மல்டிப்ளை பண்ணோன்னா -K - 2 ஆயிரும், =3K - 2. மைனஸ் அதில் மட்டும்னா -4K - - என்ன ஆயிரும்? -6 - என்ன ஆயிரும்? +6 ஆயிரும். ஸோ 4K - 6 - 2 இங்கே இருக்க கே இங்கே வந்துடும். ஸோ 4K - K - 6 - 2 = 3K - 4K - 2 + 6. ஸோ -4K - K எவ்வளோ ஆயிரும்? 3K - 6 + -2 எவ்வளோ? -8 ஆயிரும். 3K - 4K எவ்வளோ ஆயிரும்? -4K + 4. இப்போ கே எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வாங்க, 3K + K = 4. இங்கிட்டு இருக்க -8 அங்கிட்டு போச்சுன்னா என்னது? +8 ஆயிரும். ஸோ 4K = 12. நமக்கு கே தான் வேணும். K = 12/4. அப்போ கேயோட வேல்யூ என்ன? 3, 1 4 = 4, 3 4 = 12. 1 - 4, 3 - 12. அப்போவே கேயோட மதிப்பு என்ன? 3. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க கேள்வி? கேயோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ 3. ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் ஒரு 3 வேல்யூ கொடுத்து, இல்லை இதோட அடுத்தடுத்த 3 உறுப்புகள் கொடுத்து ஒரு வேல்யூ கேட்குறாங்க அப்படின்னா, அதில் முதல்ல நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பொது வித்தியாசம் அப்படின்ற அந்த ரூலை இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து, இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட எண், இது எத்தனாவது எண், இது எத்தனாவது ஒரு உறுப்பு அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. இப்போது இதிலே ஒரு வித்தியாசமான கான்செப்ட் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, கூட்டுத்தொடரிலே இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லலாம். 1 + 3 + 5 + 7 அப்படின்னு ஒரு கூட்டுத்தொடர் இருக்குதுன்னு வச்சுங்க. இதில் கடைசி கூட்டுத்தொடரோட வேல்யூ வந்து 93, இதில் 92 வச்சுங்க. இவங்க என்ன கேட்குறாங்க, அந்த 1 + 2 + 3 + 92 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா எண்களோட கூடுதல் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதுக்கு பேர் என்ன? ஒரு கூட்டுத்துறை வரிசையின் கூடுதல் எண் காண்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுவும் ஒன்று தான். சரியா? இப்போ நான் சொன்ன கான்செப்டும் அதான், 1 - 92 இருக்கக்கூடிய எல்லா எண்களையும் கூடுதல் என்ன அப்படின்னு கேட்டாங்கனாலும் கூடுதல் இந்த மாதிரி நம்ம ஃபார்முலா, இதுக்கு 2 ஃபார்முலா இருக்குது. ஆக்சுவலாக இந்த 2 ஃபார்முலா ஒன்று தான், கொடுத்துருக்க இடத்த பொறுத்து என்ன டேட்டாஸ் நமக்கு அவைலபிளாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், நீங்கள் SN = N/2 N2 A+L, இதில்
முதல் உறுப்பு ஏன்றது என்னது முதல் உறுப்பு, எல்ன்றது கடைசி உறுப்பு, என் இது மூணும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு கணக்கில் ஃபஸ்ட்டில் இருக்க ஃபார்முலா யூஸ் பண்ணணும். சப்போஸ் கடைசி உறுப்பு தெரியலை நமக்கு அப்படின்னா கீழே இருக்க ஃபார்முலா யூஸ் பண்ணணும். சரியா, ரெண்டுமே விடை ஒன்றா தான் வரும், பட் எந்த இடத்துல எதை யூஸ் பண்ணுறோன்ற பொறுத்து. சரி, இப்போ இந்த கணக்கை கவனிங்க. முதல் உறுப்பு தெரியுமா நமக்கு, முதல் உறுப்புன்றது என்னது ஏ எப்பயுமே. ஸோ முதல் உறுப்பு நமக்கு தெரியும், கடைசி உறுப்பு எல் இருக்குது. ஸோ அப்போ முதல் ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், எஸ்என் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் பை டூ இன்ட்டு ஏ பிளஸ் எல். சரி, இப்போ ஏன்றது என்னது 35, எல்ன்றது என்ன 2, டி நமக்கு கண்டுபிடிச்சோம் பட் டி தேவையில்லை. இது எத்தனாவது உறுப்பு அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கணும் கவனிங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, ஏற்கனவே சொல்லியிருந்தேன். என் அப்படின்றது நமக்கு இங்கே சம்பளம் கொடுத்துருக்காங்களா, கொடுக்கல. அப்போ என் நம்ம கண்டுபிடிக்கணும், ஏன்னா நமக்கு தேவையில்லையா என் பை டூ, அதனால் என் கண்டுபிடிக்கணும். என்னுக்கான ஃபார்முலா என்ன ஏற்கனவே முன்னாடி பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி வீடியோவில். ஸோ என் இஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ டிவைடட் பை டி பிளஸ் ஒன். இங்கே என் என் தெரியும், ஏ தெரியும், டி டின்றது எப்படி கண்டுபிடிக்கிறோம், இரண்டாவது உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு, 35 மைனஸ் 38 மைனஸ் 3, அப்போ டியோட வேல்யூ தெரியும். ஸோ எல் தெரியும், ஏ தெரியும், டி தெரியும், இதை வச்சு என்ன பண்ண முடியும், என் கண்டுபிடிக்க முடியும். ஸோ என் இஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ டிவைடட் பை டி. ஸோ எல் என்னது 2, ஏன்றது என்ன மைனஸ் 38 வகுத்தல் மைனஸ் 3, அப்போ என்ன கிடைக்கும், மைனஸ் 36 வகுத்தல் 3 பிளஸ் 1 அப்படின்னு இருக்கும். ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும், ஓர் 3 12 36, ஸோ 12 பிளஸ் 1 13. ஸோ என்னோட வேல்யூ என்ன 13. ஸோ இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாமா, எஸ்என் இஸ் ஈக்குவல் டு என் பை டூ இன்ட்டு ஏ பிளஸ் எல், 13/2 இன்ட்டு 38+2. ஸோ 13/2 இன்ட்டு 40, 1/2 20/2 40. ஸோ 13×20 எவ்வளோ 260. அப்போது 38, 35, 32 ப்ளஸ் அப்படியே 2 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த எண்களோட கூடுதல் எவ்வளோ 260. சரியா, புரியுதா? இப்போ அடுத்த கணக்கு போகலாமா. 50, 46, 42 அண்ட் சோவான். நல்லா கவனிங்க, நான் ஸ்லாஷ் ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா, இந்த 25 கொடுக்கும்போது இந்த 25 தான் கடைசி உறுப்புன்னு எடுத்துக்குவீங்க, அதனால தான் அந்த இடத்துல வித்தியாசப்படுத்தி ஒரு கோடு போட்டிருக்கேன். இப்படி அன்சோவான்னு கொடுத்துறாங்க, கடைசி உறுப்பு என்னன்னே நமக்கு தெரியாது. இதுக்கு முன்னாடி கணக்கில் என்ன கொடுத்தாங்க கவனிங்க, கடைசி உறுப்பு 2 கொடுத்தாங்க. அப்படினா என்ன யூஸ் பண்ணோம், கடைசி உறுப்பு தெரிஞ்சால் மேலே இருக்க ஃபார்முலா யூஸ் பண்ணோம். இங்கே கடைசி உறுப்பே தெரியல, அப்போ என்ன பண்ணோம், கீழே இருக்க ஃபார்முலாவை யூஸ் பண்ணோம். என்னது, எஸ்என் இஸ் ஈக்குவல் டு என் பை டூ இன்ட்டு 2A பிளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. சரியா? ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம், முதல் உறுப்பு ஏன்றது நமக்கு தெரியுமா, தெரியும். என்னன்றது என்ன தெரியுமா, 25 உறுப்புகளின் வரையின்னு கொடுத்துட்டாங்க. அதாவது இந்த மாதிரி 25 உறுப்பு என்னன்னு தெரியாது, 25 உறுப்பு, ஆனால் 25 வரைக்கும் இருக்கக்கூடிய உறுப்புகள், அதாவது 25 நம்பர் இல்லை, 25 உறுப்பு எண்கள், எத்தனை எண்ணிக்கை, 25 உறுப்புகளோட எண்ணிக்கை, எண்ணிக்கையோட கூடுதல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 25ன்றதான் எண். அப்போ வித்தியாசம் என்ன, 46 - 50 - 4. ஸோ இப்போ இதை வச்சு என்ன பண்ண முடியும், செகண்ட் ஃபார்முலா என்ன, எஸ்என் இஸ் ஈக்குவல் டு என் பை டூ இன்ட்டு 2A பிளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. சரியா? இப்போ என் பை டூ, என் என்னது 25/2, 2A 2×2×50 பிளஸ் 25, என் மைனஸ் என்ன தெரியுமில்ல, 25 - 1, டீன்றது என்னது -4. அதை அப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன வரும், 25/2×2×50 எவ்வளோ 100 பிளஸ் 25 - 1 24×4. ஸோ 25/2×100 - 96. ஸோ அப்போ 25/2×4 1/2×2×4. ஸோ 25×2×50. அப்போது கவனிங்க, இந்த எண்களோட கூடுதல் எல்லாம் இருக்குது, 50. என்ன சார் 50ன்னு சொல்கிறீங்க, முதல் எண்ணே 50 இருக்குது அப்புறம் 42 இருக்குது, எப்படி சார் 50 ஆகும், 25 இருப்புகளோட கூடுதல் கண்டிப்பாக தப்பாக தான் இருக்கும், நீங்கள் ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நினச்சா நல்லா கவனிங்க, 4 எண்களாக குறைஞ்சிக்கிட்டே வருது. ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் இது என்ன ஆகும் அப்படின்னா குறைஞ்சிக்கிட்டே வந்து 0 ஆகும். 0 அப்புறம் 4 எண்கள் குறைய ஆரம்பிச்சிச்சின்னா நமக்கு என்ன வரும், மைனஸில் வேல்யூ வரும். ஸோ அப்போ என்ன ஆகும், ப்ளஸ் வேல்யூஸும் மைனஸ் வேல்யூஸும் கழிஞ்சிக்கிட்டே வந்ததுன்னா நம்ம கடைசியாக என்ன இருக்குது, 25 உறுப்பு வரைக்கும் கால்குலேட் பண்ணோம்னா 50. ஸோ கணக்கு தப்பு இல்லை, நம்ம கால்குலேட் பண்ணது சரிதான். சரி, அடுத்த கணக்கை கணிங்க. எண்ணாவது உறுப்பு 3+2n என்றது அமைந்த ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் முதல் 30 உறுப்புகள் வரை கூடுதல் காண்க. 1 உறுப்புகள்லேருந்து 100 உறுப்புகளுக்கு கூடுதல் என்ன? சரி கவனிங்க, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சம் கொடுத்தாங்கன்னா இது என்ன ஈக்குவேஷனில் ஃபம் இருக்குது, என்ன நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. சரி, இதில் இது இருக்குது, கூட்டுத்தொடருக்கு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் கூடுதல் ஒன்று இருக்குது. நம்ம கண்டுபிடிக்க சொன்னதுக்கு என்ன கேட்டிருக்காங்க, 1 முதல் 30 வரைக்கும் இருக்க கூடுதல் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ கூடுதல் என்னது, S30 கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ இது எந்த இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
டிஎன் இஸ் ஈக்குவல் டு 3+2n. அதாவது டிஎன்றது என்னது, எண்கள் ஒரு குறிப்பிட்ட எண்ணோட எண். இப்போ என்ன நாலாவது எண்ணா அஞ்சாவது எண்ணா, இந்த எண் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த வரிசை 1, 5, 7 எப்படி இருக்கு இல்லையா, இந்த வரிசை எப்படி இருக்கும் அப்படின்னா 3+2n அப்படின்ற ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது, 30 எண்களோட கூடுதல். சரி, இதில் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, முதல்ல எண் ஏ கண்டுபிடிக்கணும். ஏ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல் எண், முதல் எண் என்ன என்னது, 1. ஸோ இப்போ T1 அப்படின்ற இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த ஃபார்முலாவில் முதல் எண் கிடச்சிரும். ஸோ அப்போ என்னது, T1 இஸ் ஈக்குவல் டு 3+2 × n = 1. சரியா, அப்போ 3+2 = 5. அப்போ ஏயோட வேல்யூ என்ன, 5. முதல் உறுப்பு கண்டுபிடிச்சிட்டோம். முதல் உறுப்பு என்னது, T1 தான் முதல் உறுப்பு. அப்போ முதல் உறுப்பு என்னது, 5. ஏன்றது அப்போ 5 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து டி கண்டுபிடிக்கணும்னா என்ன கண்டு தேவை நமக்கு, இரண்டாவது உறுப்பு முதல் உறுப்புக்கான வித்தியாசம். சரி, அப்போ இரண்டாவது உறுப்பு என்ன பண்ணுவோம், 2, T2. அப்போ என்னன்ற இடத்துல 2 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ 3+2 × 2 எவ்வளோ, 4. 3+4 = 7. அப்போ ரெண்டாவது உறுப்பு என்ன, எவ்வளோ, 7. சரி, இப்போ அடுத்து நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்ன்றது வந்து கடைசி உறுப்பு. சரியா, ஒரு சீக்வன்ஸில் இத்தனாவது உறுப்புன்னு கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு என்ன தேவை, கடைசி உறுப்பு தேவை. சரி, கடைசி உறுப்பு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, வெரி சிம்பிள், 30 உறுப்புகளின் கூடுதல்னு கேட்டிருக்காங்க. அப்போ கடைசி எண் எவ்வளோ, 30. T30 தான் கடைசி எண், 30 உறுப்புகள்னு இருக்காங்களே. அப்போ வந்து 30 எண்கள் தான் அதில் இருக்கும். அப்போ 30 எண்கள்னால் 30 தான் கடைசி உறுப்பு. இப்போ T30 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, 3+3 × 30 எவ்வளோ, சாரி இது 3 போட்டேன், 2 × 30 எவ்வளோ, 60. ஸோ 3+60 = 63. ஸோ கடைசி வேல்யூ என்னது, 63. ஸோ அப்போ நமக்கு என்னெல்லாம் தெரியும், ஏ 5, டி 4, எல் என்னது 63. மொத்தம் எத்தனை எண்கள், 30 உறுப்புகள் எண். ஸோ இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியுமா, எஸ்என். சரி, இப்போ கவனிங்க ஃபார்முலா படி, எஸ்என் இஸ் ஈக்குவல் டு n/2 × a+l. என் என்னது, 30 × 2, ஏ என்னது 5, ப்ளஸ் எல் எவ்வளோ கண்டுபிடிச்சது, 63. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா, 30/2 × 68, 1 × 2 = 34 × 2 = 68. ஸோ 30 × 34 எவ்வளோ, 1020. ஸோ 30 உறுப்புகளின் கூடுதல், இந்த சீக்வன்ஸில் 30 உறுப்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த 30 உறுப்புகளோட கூடுதல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1020. சரி, அடுத்த கணக்கு போகலாம். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் எண் உறுப்புகளின் கூடுதல் 2n² + n எனில் அதன் 8வது உறுப்பு என்ன, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏற்கனவே நான் சொன்ன ஒரு விஷயந்தான், கொடுத்துருக்க சீக்வன்ஸ் என்ன, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேளுங்க. கூட்டுத்தொடர் வரிசையின் உறுப்புகளின் கூடுதல் எப்படி ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா, உறுப்புகளின் கூடுதல்னா என்ன, எஸ்என். அப்போ எஸ்என் என்னவாக இருக்குது, 2n² + n. சரியா, நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது அப்போ என்ன, அதோட 8வது உறுப்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ டிஎன் கண்டுபிடிக்கணும். டிஎன்றது இங்கே என்னன்னு கேட்டுங்க, T8 என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சரி, ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் எண் ஒரு குறிப்பிட்ட எண் கண்டுபிடிக்கிறோன்னா ஃபார்முலா என்ன, n × n+1, சரி a+n-1 × d. சரி, ஃபஸ்ட்டு நமக்கு முதல் எண் என்னன்னு தெரியுமா, தெரியாது. இறுதி என்னன்னு தெரியுமா, தெரியாது. எண் என்னென்னு தெரியுமா, தெரியும். என்னோட வேல்யூ என்ன, 8. அது மட்டும்தான் சம்பளம் கொடுத்துருக்காங்க, அதை கண்டுபிடிச்சிட்டோம், எண் 8. ஸோ முதல் வேல்யூவை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, கொடுத்துருக்க சீக்வன்ஸை நல்லா கவனிங்க. அவங்க ஒரு தொடரோட கூடுதல் கூடுதல் இதில் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முதல் எண் வந்து எப்பயுமே மாறுமா, கூடுதலில் கவனிங்க. இப்போ இங்கே ஏனா அங்கேயே ஏ தான், ஸோ அதெல்லாம் மாறாது. ஸோ இங்கே கவனிங்க, இந்த முதல் எண் தான் நமக்கு ஒரே ஒரு க்ளூ, இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ முதல் எண் என்னது, 1வது எண். அப்போ எண்ணுன்ற இடத்துல 1 அப்ளை பண்ணால் என்ன, 2 × 1² + 1, என்னன்றனால 1. அப்போ 2 × 1 எவ்வளோ, 2 + 1 எவ்வளோ, 3. அப்போ ஏயோட வேல்யூ என்ன, 3 அப்படின்னு கிடச்சிருச்சு. அடுத்து நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 உறுப்புகள்னு சொல்லிட்டாங்க, 8 உறுப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க, 8வது உறுப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ S8 இஸ் ஈக்குவல் டு 2n² + n. அதாவது என்னென்னா, 8 உறுப்புகளோட கூடுதலைனா அப்படின்றத இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். சரியா, ஏன்னா இது கூடுதலுக்கான ஃபார்முலா. முதல் எண்ணுன்றதை மட்டும் ஏன்னு எடுத்துக்கிறோம், அடுத்து 8வது எண்ணுன்னு எடுக்கும்போது அது கூடுதல் தான் எடுத்துக்கணும். ஏன்னா 8 எண்களோட கூடுதல் தானே. அப்போ 2 × n² + n. அப்போ என்னது, 2 × 8² + n, 8. அப்போ 2 × 8 = 64, 2 × 64 + 8, 2 × 64 = 128 + 8 = 136. ஸோ
எஸ்ஸோட S8 வேல்யூ என்ன, 136. நமக்கு என்னென்ன தெரியும், இப்போ N தெரியும், A தெரியும், S8 தெரியும், நமக்கு L தெரியாது. இதை வச்சு பார்த்தா நமக்கு என்ன ஃபார்முலா ஞாபகம் வருது, N இஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ டிவைடட் பை டி இன்டு அப்படின்னு ஒரு ஃபார்முலா படித்த ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த ஃபார்முலா பார்க்கலாம். ஸோ அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி, சாரி ஃபார்முலா மாதிரி சொல்லிட்டேன், SN இஸ் ஈக்குவல் டு N பை 2 இன்ட்டு ஏ பிளஸ் எல். இந்த ஃபார்முலா கவனிங்க, நமக்கு என்னெல்லாம் தெரியும், SN தெரியும், N தெரியும், A தெரியும், நமக்கு தெரியாத ஒரே விஷயம் அது எல். சார் அப்போ அதில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண ஒரு ஃபார்முலாவில் ஈக்குவேஷனில் நமக்கு நார்மலாக SN தெரியாது நம்ம கண்டுபிடிப்போம், இங்கே எல் தெரியாது SN தெரியும், ஏன்னா SN தானே இப்போ கண்டுபிடிச்சோம். மொத்த உறுப்புகளோட கூடுதல் எவ்வளோ, 8 உறுப்புகளோட கூடுதல் 136 இப்போ கண்டுபிடிச்சோம் இல்லையா ஃபார்முலா போட்டு. ஸோ அப்போ 136 இஸ் ஈக்குவல் டு என்னன்றது எவ்வளோ, 8 டிவைடட் பை 2, இதை அடித்தோம் அப்படின்னா 4. ஸோ ஏன்றது எவ்வளோ, 3 ப்ளஸ் 1 எல், எல் நமக்கு தெரியாது, அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 136 இங்கிட்டு இருக்க 4 அங்கிட்டு போச்சு அப்படின்னா 1/4 ஆயிரும், ஈக்குவல் டு 3 ப்ளஸ் எல். ஸோ ஒரு நாங்க நாங்கள் 34 136. ஸோ 34 இஸ் ஈக்குவல் டு 3 ப்ளஸ் எல், நமக்கு வேண்டியது எல். ஸோ எல்ல வச்சுக்கிட்டு 34 இங்கிட்டு இருக்க 3 அங்கிட்டு போச்சுன்னா -3. ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு 31. அப்போ 8வது உறுப்பு அந்த தொடரில் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 31. சரியா? இப்போ கவனிங்க, முதல் நாள் தாவரத்துக்கு அபராதம் ரூபாய். ஓகே, இந்த கணக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். பொதுவாக வந்து இந்த கூட்டுத்தொடர் பெருக்கு தொடரில் ரொம்ப பேர் என்ன நினச்சிக்க, தொடராக இருந்தால் மட்டும்தான் வந்து அது வந்து கூட்டுத்தொடர் பெருக்கு தொடர் கணக்கு, இந்த மாதிரி பேராகிராஃபாக இருந்தால் அது கூட்டுத்தொடர் பெருக்கு தொடர் இல்லை, இது ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுறக்கூடாது. இந்த கணக்கை கவனிச்சிங்கன்னா இது கூட்டுத்தொடர் பெருக்கு தொடர் தான் இப்படி கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு தொடர் இந்த கணக்கை ஃபுல்லாக படித்தா மட்டும்தான் அது புரியும், ஏன்னா முதல்ல படிச்சிங்கன்னா ஒன்றுமே புரியாது. முதல் நாள் தாமதத்திற்கு அபராதம் மேலே ரூபாய் 4000, மேலும் ஒவ்வொரு நாளுக்கு முந்தைய நாட்களை விட 1000 அதிகம் செலுத்த வேண்டுமெனில், மொத்த அபராதத்தை 165000 செலுத்தப்பட்டது எனில், எத்தனை நாட்களுக்கு பாலம் முடிக்கும் பணியை தாமதப்படுத்தலாம், பட்டிருக்கும், தாமதப்பட்டிருக்கும். ஓகே, ஒன்றும் இல்லைங்க, ஒரு பாலம் கட்டுறாங்க, அந்த பாலத்தில் ஒவ்வொரு நாள் டிலே வந்து கட்டினா அந்த டெண்டர் கிட்டவருக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் அபராதம். ஃபஸ்ட்டு நாள் கட்டினான்னா லேட்டாச்சு, ஒரு நாள் லேட்டாச்சு, இப்போ 100 நாளில் முடிச்சுத்தரேன்னு சொல்லிட்டு 101வது நாள் கட்டுறாருன்னு வச்சுங்க, முதல் நாளைக்கு அவருக்கு 4000 ரூபாய் அபராதம். 102வது நாளைக்கு என்னாகும், அந்த 4000 ரூபாய் இன்னொரு 1000 ரூபாய் சேர்ந்து 5000 ரூபா, இப்படியே கூட்டிகிட்டே வரும். இப்படி கூட்டிகிட்டே வந்தது அவர் எவ்வளோ அபராத தொகை கட்டிருக்காரு, 165000 ரூபா கட்டியிருக்காரு. அப்படி கட்டியிருந்தார்னா எத்தனை நாளில் அந்த வேலையை தாமதமாக முடிச்சிருப்பார்? சரியா? அப்போ ஃபஸ்ட்டு என்ன கவனிங்க, தொடர் எப்படி இருந்திருக்கும், 4000 ஃபஸ்ட்டு, அடுத்த 4000 ரூபான்னா கூட 5000 ரூபா, அடுத்த 1000 ரூபா கூடனா 6000 ரூபா, இப்படியே இருந்திருக்கும் இன்ஃபினிட்டி. நமக்கு என்ன தெரியும், மொத்தம் இதோட கூடுதல் எவ்வளோ, 4000, 5000, 6000 இந்த மாதிரி இருக்குது, எவ்வளோ எந்த எத்தனை எத்தனை என்ன தெரியாது. இதோட கூடுதல் எவ்வளோ, எவ்வளோ ஃபைன் கட்டியிருக்காரு, 165000 ரூபா. இதோட கூடுதல் தான் என்னது, 165000 ரூபா. நமக்கு என்ன தெரியணும், என் தெரியணும். என் தெரியறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலாவில் கூடுதல் ஒரு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். SN இஸ் ஈக்குவல் டு என் பை 2 இன்ட்டு 2A ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. சரியா? சரி, இப்போ நமக்கு என்ன தெரியும், SN தெரியும், SNோட வேல்யூனா 165000 ரூபா ஈக்குவல் டு என் பை 2. என் நமக்கு தெரியாது, 2 என்னது, 2A. ஏவோட வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா, முதல் நாள் தான் முதல் வேல்யூ தான் ஏ. அப்போ முதல் வேல்யூ இங்கே என்ன, 4000. என் மைனஸ் 1 தெரியாது, டி வந்து என்னது, ஒவ்வொரு நாளும் வித்தியாசம் பாருங்கள், 5000 - 4000 எவ்வளோ, 1000. ஸோ 1000 ரூபா தான் வித்தியாசம், ஒவ்வொரு நாளும் 1000 ரூபா கொடுக்கலையே அதுதான் வித்தியாசம், 1000. ஸோ இப்போ இதை கவனிங்க, இங்கிட்டு 3-0, இங்கே 3-0, இங்கே 3-0, இந்த எல்லாத்துலேயும் 3-0 காமனாக அடிச்சிடலாம். சரியா? எதுக்காகனா நம்பர் எண்கள் பெருசாக இருக்குது அப்படின்றதுக்காக மூணுலேயுமே காமனாக 0 அடித்தரேன், 3 டிஜிட் அடித்தரேன். ஸோ அப்போ என்ன வரைக்கும், 125 இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு 8 ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு 1 அப்படின்னு வந்துடும். அப்போ இங்கிட்டு இருக்க என் 2 அங்கிட்டு போய் பெருக்கலாயிரும், என்னாயிரும், 125 இன்ட்டு 2 ஈக்குவல் டு, இந்த என் வந்து உள்ளுக்குள்ள இருக்க எல்லா வேல்யூவாலையும் மல்டிப்ளை பண்ண போகணும். அப்போ என்ன ஆகணும், 8N ப்ளஸ் என் இன்ட்டு என் என் ஸ்கொயர் மைனஸ் 1 இன்ட்டு என் மைனஸ் என். அப்போது 165 இன்ட்டு 2 130, 8N மைனஸ் என் இருக்குது, அப்போ 7N ஆயிரும், என் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் இருக்குது. ஸோ என் ஸ்கொயர் மைனஸ் 7 இஸ் மைனஸ் 330 இஸ் ஈக்குவல் டு 0. இதை பார்க்க ஒரு ஈக்குவேஷன் மாதிரி இருக்குது. நார்மலாக இந்த மாதிரி ஒரு வேல்யூ கொடுத்து XY கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு நம்பரை பெருக்கணும் அப்படின்னா 330 வரணும், மைனஸ் 330 வரணும், அதை கூட்டினோம்னா 7 வரணும். அப்போ அந்த நம்பர்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரியா? இந்த ஃபேக்டர் மெத்தட்னு இதுக்கு பேர்.
ஸோ இப்போ இதுக்கு என்னென்னா 330 எப்படிலாம் வர்றதுக்கு பாசிபிள், 33 × 10 வரலாம் 330. ஆனால் வித்தியாசம் என்ன, இது ரெண்டுக்கு வித்தியாசம் வந்து 7 கிடையாது. அதே மாதிரி 10 × 30 330. ஸோ இதுக்கு வித்தியாசம் போனீங்க, இதுக்கு வித்தியாசம் வந்து 19. ஸோ இதுவும் 7 கிடையாது. ஆனால் 22 × 15 பார்த்தீங்கன்னா 330, அதில் வித்தியாசமும் பார்த்தீங்கன்னா 7, சரியா? ஸோ பெருக்கணும்னா மைனஸில் வரணும், கழிச்சோம்னா 7 வரணும். அப்போ பெரிய என்னென்னது 22. ஸோ 22 தான் ப்ளஸில் இருக்கும், மைனஸ் 15. இதை பெருக்கணும்னா மைனஸ் 330, கூட்டினோம்னா 7. சரி, இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, என் ஸ்கொயர் ப்ளஸ் 22 மைனஸ் 15 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 15 மைனஸ் 330 ஈக்குவல் டு 0. இப்போ இதை எப்படி எழுதுறோம், என் ஸ்கொயர் மைனஸ் 15 ப்ளஸ் 22 மைனஸ் 330. சரி, இதில் n ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்மில் கவனிங்க, என்னை காமன் எழுதினோம்னா என்ன இருக்கும், என் ஸ்கொயரில் ஒரு n, அப்போது மைனஸ் 15 இருக்கும். சரி, அடுத்து ப்ளஸ் 22 காமனாக எழுதி எடுக்கிறீங்கன்னா என்ன இருக்கும், n மைனஸ் 122 × 22 15 × 22 = 330. அப்போ மைனஸ் 15 அப்படின்னு இருக்கும். சரி, அப்போ இதில் ரெண்டு வேல்யூ இருக்கும், ரெண்டுலேயுமே 15 இருக்கனால என் மைனஸ் 15ன்றது ஒரு வேல்யூ, இன்னொன்று என் ப்ளஸ் 15ன்றதும் ஒரு வேல்யூ. ஸோ இந்த என் மைனஸ் 15 அப்படின்றத எப்படி எழுதுவோம், நமக்கு தேவை என்னு, என் மைனஸ் 15 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ என் இஸ் ஈக்குவல் டு 15 வரும். சரி, இதே மாதிரிங்க என் ப்ளஸ் 52 அப்படின்றது என்னது, ஸோ என் ப்ளஸ் 22 அப்படின்றது என் ப்ளஸ் 22 ஈக்குவல் டு 0 எழுதலாம். ஸோ என் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 22. இந்த ரெண்டு வேல்யூவில் எது வேணாலும் வரலாம் பொதுவாக. பட் ஆனால் இங்கே பாலம் கட்டுறது டிலே பண்ணி தானே கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க, டிலே கட்டியிருக்காங்க, அதனால தான் ஃபைன் கட்டியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பாலம் வந்து 15 நாள் கழிச்சு கட்டியிருக்காரு அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ 165000 ரூபா அவர் எவ்வளோ ஃபைன் கட்டினார் அப்படின்னா, 15 நாள் கழிச்சு அவர் பாலம் கட்டி முடிச்சிருக்காரு, அதுதான் இந்த கேள்வி. சரியா, இது ஒரு அப்ளிகேஷன் சம், இது வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டான சம். குரூப் 1 குரூப் 2 எல்லாம் கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்டாண்டர்டில் தான் சம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அடுத்து இந்த கணக்கு, ஒரு கணக்கு புத்தகத்திலேருந்து அதிக முறை கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த கணக்கை கண்ணை மூடிட்டு சொல்லலாம். இந்த கூட்டுத்தொடர் பெருக்கத்தொடரில் இது வந்து கிட்டத்தட்ட இப்போ கடந்த நாள் குரூப் 4 மட்டும்தான் கேட்கல, அதை தாண்டி எல்லா டைமும் இந்த மாதிரி ஒரு கணக்கில் அதிக டைம் கேட்டிருக்காங்க. சரி, இந்த கவனிங்க, ஒரு கடிகாரம் 1 மணிக்கு 1 முறை, 2 மணிக்கு 2 முறை தொடர்ந்து சரியாக ஒவ்வொரு மணிக்கும் ஒரு ஒலி எழுப்பும் எனில் ஒரு நாளில் அக்கடிகாரம் எத்தனை முறை ஒலி எழுப்பும்? சரி, இதில் ஒரே ஒரு தப்பு பண்ணுவோம் எல்லாருமே. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், நம்ம வீட்டில் இப்போலாம் எலக்ட்ரானிக் டிஜிட்டல் கிளாக் வந்துருச்சு, அதனால் ஆன் பண்ணிங்கன்னா கையின்னு கத்திக்கிட்டே இருக்கும். பட் ஆனால் ஒரு 10 வருஷம் முன்னாடி 15 வருஷம் முன்னாடி நம்ம வீட்டில் ஒரு பெரிய சோர் இருக்கும், சோத்தில் ஒரு வாட்ச் மாதிரி தொங்க விட்டுருப்போம், அதில் சாவிலாம் போட்டு திருவுவோம், ஸ்ப்ரிங்கில் பார்த்திங்கன்னா அந்த சாவி அடிக்கும். அதில் என்னென்னா 1 மணி அப்படின்னா டைம் அப்படின்னு ஒரே டைம் அடிக்கும், 2 மணினா 2 முறை அடிக்கும், 3 முறை, இப்படி ஒவ்வொரு முறைக்கும் ஒவ்வொரு முறை அடிக்கும். சரியா, எத்தனை மணி, 10 மணினா 10 முறை, 7 மணினா 7 டைம், இந்த மாதிரி அடிக்கக்கூடிய ஒரு கிளாக் இருக்குது அப்படின்னா ஒரு நாளைக்கு எத்தனை முறை அது ஒலி எழுப்பும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, ஃபஸ்ட் இதோட சீக்வன்ஸ் என்ன, 1 மணிக்கு 1 தடவை அடிக்கும், 2 மணிக்கு 2 தடவை, 3 மணிக்கு இப்படியே போனால் ஒரு நாளைக்கு எத்தனை முறை அடிக்கும்? சரி, இந்த இடத்துல நிறைய பேர் தப்பு பண்ணுவீங்க. என்னென்னு பண்ணுவீங்கன்னா, அப்போ ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், அப்போ 24 அப்படின்னு போட்டுருவீங்க. கவனிங்க, 12 மணி வரைக்கும் தானே பகல், இப்போ நைட்டு 12 மணிலேருந்து பகல் 12 மணி வரைக்கும்னா 12 மணி ஆனோடனே 12 மணி அடிக்கும், திருப்பி என்ன ஆயிரும், 1 மணி போகும்போது 1 மணி தான் அடிக்கும். அப்போ இந்த ரொட்டேஷனாக தான் இருக்க போகுது. ஸோ அப்போ என்னது, அதிகபட்சம் அது அடிக்கிற வேல்யூ வேணால் 12, கம்மியான வேல்யூ வேணால் 1. ஸோ 1லேருந்து 12 தான். ஸோ அதோட சீரியஸ் எப்படி இருக்கும், இப்படி தான் இருக்கும், 1 + 2 + 3 + 12 எப்படின்னு இருக்கும். சரி, ஃபார்முலா என்ன, எஸ்என் இஸ் ஈக்குவல் டு என் ப்ளஸ் பை 2 × a + l. ஏன் இதை சூஸ் பண்ணோம், முதல் வேல்யூன் தெரியும், கடைசி வேல்யூ நமக்கு தெரியும். சரி, இப்போ ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் கிடையாதே சார், 24 மணி நேரமே, ஆனால் நீங்கள் என் இஸ் ஈக்குவல் டு 12 போட்டிருக்கீங்க. ஏன் அப்படின்னா, நான் கடைசியாக இந்த வரக்கூடிய வேல்யூவை 2 மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன்னா எனக்கு அது அப்படியே வந்து ஒரு நாளைக்கான வேல்யூவாக மாறிடும் இல்லையா. ஸோ 12 மணி நேரத்துக்கு நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ என்னன்றது என்னென்னு எடுத்துக்கிறேன், 12 அப்படின்னு எடுத்துக்கிறேன் ஏன்னா கால்குலேஷனுக்காக. சரி, அப்போ என் டிவைட் பை 2 எவ்வளோ, 12. ஸோ ஏன்றது எவ்வளோ, 1. எல்ன்றது எவ்வளோ, 12. ஸோ 6 × 13 எவ்வளோ, 78. ஸோ 78 நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த இப்போ 78 ஆன்சரில் கொடுத்துருப்பாங்க குழப்பறதுக்காகவே. ஆனால் இந்த 78ன்றது 12 மணித்திரத்துக்கானத விடை. சப்போஸ் ஆனால் எனக்கு எவ்வளோ தேடணும் கேள்வியில், ஒரு நாளைக்குன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ 12 மணி நேரத்துக்கு எத்தனை மணி அடிக்கும்னு கேட்டிருந்தாங்கன்னா 78 எழுதலாம். ஆனால் ஒரு நாளைக்குன்னு கேட்டனால அதை 2 மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா 156 முறை, அதாவது ஒரு நாளைக்கு அந்த மணி வந்து 156 முறை வந்து அடிக்குமா. சரியா, அதுதான் இதுக்கான விடை. அடுத்த கணக்கை கவனிங்க, ஒரு கூட்டுத்தொடரில் முதல் 11 உறுப்புகளின் கூடுதல் 46, 44 மற்றும்
அதன் அடுத்த 11 உறுப்புகளின் கூடுதல் 55 எனில். உங்களுக்கு புரியுறதுக்காக எழுதிருக்கேன். இப்போ 1லேருந்து சம் நம்பர் மொதல் 11 நம்பரோட கூட்டினீங்க அப்படின்னா அதோட 11 நம்பர் என்னது 44. அடுத்த 11 நம்பர் கூட்டினீங்க அப்படின்னா எண்டு வரைக்கும் 55. இது ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க கொஸ்டின். அப்படி இருந்தால் அந்த தொடர் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லாஜிக்கே ஏசிங்க. S11 இங்கே SN வந்து பால்படி S11 என்னது கூடுதல் என்னது 44. ஓகே, அடுத்து S22 என்னன்னா முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் அப்படி தானே. அப்போ முதல் 11 டிஜிட்டுக்கு 44னா அடுத்த 11 டிஜிட்டுக்கு 55. அப்போ 1லேருந்து நம் கடைசி டிஜிட் வரைக்கும் 22 வரைக்கும்னா எப்படி என்ன பண்ணணும், 44 ப்ளஸ் 55 சேர்த்து எவ்வளோ 99. ஸோ இதுதான் நமக்கு கீவேர்டு. சரி, இப்போ ஃபார்முலா கவனிங்க. SN இஸ் ஈக்குவல் டு N/2 இன்ட்டு 2A ப்ளஸ் N-1 இன்ட்டு டி. சரி, இப்போ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கிறோம், SN இஸ் ஈக்குவல் டு 11 அப்படின்னு எடுத்து பார்க்குறோம். 11 வச்சோம் அப்படின்னா 11/2 இன்ட்டு 2A ப்ளஸ் 11-1 இன்ட்டு டி ஈக்குவல் டு 44 என்னது 44 சொல்லிட்டோம். ஸோ இதை அப்படி சிரிக்கணும் அப்படின்னா 2A ப்ளஸ் 10D இஸ் ஈக்குவல் டு 8. இது வந்து ஈக்குவேஷன் 1. இதே மாதிரி S22க்கு என்ன பண்ணுறோம், 22/2 இன்ட்டு 2A ப்ளஸ் 22-1 இன்ட்டு டி இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ 99. ஏன் 99 வந்திருக்கு, முதல் 44 அடுத்த 55 சேர்த்து 99. ஸோ இதை அடித்தோம்னா என்னென்ன, 22 9/11 99 அடித்தோம்னா அடுத்து 2 அப்படி அடி ஆயிரும். ஸோ இதை எப்படி எழுதுவீங்க அப்படின்னா 2A மைனஸ் ப்ளஸ் 21 டி ஈக்குவல் டு 11 போட்டேன் தப்பு அந்த இடத்துல 9. சரியா, ஸோ அப்போ அடுத்து என்ன ஆகும், 1 மைனஸ் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் மைனஸ் செகண்ட் ஈக்குவேஷன், 2A ப்ளஸ் 10D ஈக்குவல் டு 8, 2A ப்ளஸ் 21D இஸ் ஈக்குவல் டு 9. ஸோ மைனஸ் ஆக்கணும்னா மைனஸ் 2A ப்ளஸ் 2A கேன்சல், மைனஸ் 21D ப்ளஸ் 21D மைனஸ் 11D ஈக்குவல் டு மைனஸ் 9 ப்ளஸ் 8 அப்படின்னா என்ன வரும், மைனஸ் 1. சரியா, அப்போ D இஸ் ஈக்குவல் டு மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிருக்கும், டி இஸ் ஈக்குவல் டு 1/11. சரியா, 1/11 வரும். சரி, இப்போ நம்ம டி கிடச்சிருச்சு. இந்த டி வேல்யூவை எடுத்துக்கொண்டு போய் ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேயோ செகண்ட் ஈக்குவேஷன்ல எதில் வேணால் சப்ஸ்டியூட் பண்ணலாம். நான் இங்கே ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ 2×10D ப்ளஸ் ஈக்குவல் டு 8. ஸோ நான் டி கண்டுபிடிச்சிட்டேன். 2+10×1/11 ஈக்குவல் டு 10/11 ஆயிரும். ஸோ 2+10/11 இஸ் ஈக்குவல் டு 2A இஸ் ஈக்குவல் டு 2A இங்கிட்டு வச்சுக்கிறோம். ஸோ என்ன ஆகும், 10/11 ஈக்குவல் டு 8 இருக்குது, 2A இஸ் ஈக்குவல் டு 88 மைனஸ் 10/11. ஸோ 2A இஸ் ஈக்குவல் டு 78/11 இருக்கும். ஸோ 2 இங்கிட்டு வந்தோம்னா அடி ஆகும். அப்படின்னா 39/11. அப்போ ஏ வந்து 39/11, டி நமக்கு ஆல்ரெடி தெரியும். அப்போ சீக்வன்ஸ் எப்படி இருக்கும், ஏ ப்ளஸ் டி ப்ளஸ் 2D அண்ட் ஸோ ஆன் இருக்கும். ஸோ ஏன்றது என்ன, 39/11. அப்போ ஏ ப்ளஸ் டி என்னது, 39/11 ப்ளஸ் 1/2. ஸோ ஏ ப்ளஸ் 2ன்ற இடி என்ன, 39/11 ப்ளஸ் 2×1/11. ஸோ விடை என்ன இருக்கும், 39/11, 40/11, 41/11. ஏன்னா கேள்வி என்ன கேட்டிருந்தாங்க, அந்த சீக்வன்ஸ் என்னன்னு கேட்டாங்க, தொடர் என்னன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ தொடர் வந்து 39/11, 40/11, 41/11. இதுதான் தொடருக்கான விடை. சரி, அடுத்த கணக்கு கவனிங்க. 9 வகுப்படக்கூடிய 3 இலக்க இயல் எண்களின் கூடுதல். நல்லா கவனிச்சுக்கோங்க, இதுக்கு முன்னாடி ஒரு சம் பார்த்தோம், 6 வகுப்படக்கூடிய எண்களின் எண்ணிக்கைன்னு கேட்டிருந்தாங்க, இங்கே கூடுதல்னு கேட்டிருக்காங்க. நல்லா கொடுங்க, முதல்ல 3 இலக்க எண்கள்னா என்னது, 100லேருந்து 999. சரி, இதில் 9 வகுப்படக்கூடிய முதல் எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எண்ணை முதல்ல கணிச்சுக்கணும், அந்த சீரியஸை கடிதிருக்கா. ஃபஸ்ட்டு எண் என்னது, 99, 108. அப்போ 108 தான் என்னது, முதல் எண். சரி, அடுத்த ஒன்று என்னவாக இருக்கும், அதோட 9 சேர்த்துக்கணும், என்ன 117. அடுத்து 126, கடைசி எண் என்ன, 999. அதுவே வந்து 9 வகுப்படும், அதனால் வந்து அது 999. இப்போது எனக்கு ஃபார்முலா படி என்னெல்லாம் எனக்கு தெரியும், தெரியுது, இதில் ஏ தெரியுமா தெரியும், எல் தெரியுமா தெரியும், டி என்னது 9. இப்போ ஃபார்முலா என்ன, எண் தானே கேட்டிருக்காங்க, எத்தனை எண்கள்னு கேட்டிருக்காங்க. அப்போ என் இஸ் ஈக்குவல் டு L-A/D. ரொம்ப சிம்பிள், எல் என்னது 999, ஏ என்னது 108, டி என்னது 9, கூடுதல் 1+1. அப்போ என்னது, 899/9 ப்ளஸ் 1, 899ன்றது என்னது 99, 99+1 100. சரி, இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, எஸ் தெரிஞ்சு, என்ன தெரிஞ்சிருச்சு,
சரியா என்ன கண்டுபிடிச்சிட்டோம், இப்போ ஃபார்முலாவில் யூஸ் பண்ணலாமா, கூடுதல் தானே கேட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம 100 போட்டிருப்பாங்க அங்கே ஆன்சரில், நம்ம அந்த இடத்துல 100 போட்டு நின்றோம்னா தப்பு. நமக்கு என்ன கேட்டிருக்கிறாங்க, எத்தனை எண்கள்னு கேட்கல, எண்களோட கூடுதல் கேட்டிருக்கிறாங்க. அப்போ SN இஸ் ஈக்குவல் டு n/2 இன்டூ ஏ பிளஸ் எல். ஏன்னா ஏஎல் ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ என்னது 100/2, ஏயோட வேல்யூ 100 / 8, எல் என்னது கடைசி என்னது 999. ஸோ 1 2 52 100 இன்ட்டு 108 + 999 1107. அப்போ 55,350, அதாவது 100 999 வரைக்கும் இருக்கக்கூடிய 9 வகுப்படக்கூடிய எண்களோட கூடுதல் எவ்வளோ, 55,350. புரிஞ்சுதா? சரி, அடுத்த கணக்கு போகலாம். அப்படின்னா கணக்கு கிடையாது, ஏன்னா நம்ம இதில் 20 கணக்கு தான் சொல்லியிருந்தோம். ஸோ கூட்டுத்தொடர்பில் பொறுத்த வரைக்கும் இந்த 20 கணக்கே தாராளமாக நீங்கள் குரூப் 2 எது ப்ரிப்பேர் பண்ணாலும் போதும். சரியா, இந்த 20 கணக்களை வச்சு எல்லா கணக்குலையும் சால்வ் பண்ணிடலாம். உங்களோட சஜஷன்ஸ் கமெண்ட்ஸ் எது இருந்தாலும் தாராளமாக நீங்கள் யூடியூப்லேயோ இல்லை நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லேயோ, வாட்ஸ்அப் இண்டிவிஜுவல் சாட்லேயோ இல்லை டெலிகிராம்லேயோ நீங்கள் தாராளமாக தெரிவிக்கலாம். நேரம் கிடைக்கும் போது கண்டிப்பாக உங்களோட கேள்விகளுக்கு பதில் அளிக்கப்படும். ஓகே மாணவர்களே, மீண்டும் நாளைக்கு பெருகு தொடர் அப்படின்ற தலைப்பில் சந்திப்போம்.